ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா லியோ டால்ஸ்டாய். இவங்க வந்து ஒரு ரஷ்யன் ரைட்டர், இவங்க ஒரு நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், ப்ளே ரைட் அண்ட் எஸ்ஸையிஸ்ட்டும் கூட. இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரியில் நம்ம இவான் அப்படின்னு ஒருத்தங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க தான் நம்மளுடைய புரோட்டகானிஸ்ட். இவங்க ரஷ்யாவில் வால்டமீர் அப்படின்னு ஒரு டவுனில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மர்ச்சன்ட். இவங்களுக்கு ஒய்ஃபும் ஒரு அழகான குழந்தையும் இருக்குது. ஸோ இவங்க ஒரு வணிகர் அப்படிங்கிறனால அடிக்கடி அவங்களுடைய குட்ஸை விற்கிறதுக்காக வெளியில் போயிட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு சம்மர் டைம் அவங்களுடைய குட்ஸை விற்கலாம் அப்படின்னு சொல்லி நிசி ஃபேர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் அவங்களுடைய ஒய்ஃபு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்காகனா அவங்களுடைய ஒய்ஃபுக்கு ஒரு கனவு வந்திருக்கும். என்னென்னா நம்மளுடைய ஈவன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்களுக்கு வயசாயிருக்கும், அதாவது அவங்களுடைய தலைமுடியெலாம் நெறச்சு போய் இருக்கிற மாதிரி அவங்களுடைய ஒய்ஃபுக்கு கனவு வரும். ஸோ இவனுடைய ஒய்ஃபு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை கேட்ட இவன் வந்து இது வந்து குட்லக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் அவங்க கனவை சொன்னாங்கள்ல அதுக்கு சிரிச்சுட்டு ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நைட் ஆயிடுது. ஸோ நைட்டு ஒரு இன்னில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு மர்ச்சண்ட்டை மீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் ஒரு வணிகர் தான், இன்னொரு வணிகரை மீட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு நைட்டு தூங்க போயிருந்தாங்க. ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து ரூமில் தான் தங்குறாங்க. நம்மளுடைய புரோட்டகானிஸ்ட் இவன் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் விடிகிறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிருந்தாங்க. அவங்களுடைய ஹார்ஸு அப்புறம் அந்த கோச்மேன் எல்லாருமே காலையில் விடிகிறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிருந்தாங்க. ஸோ ஒரு 25 மைல் ட்ராவல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. அந்த இடத்துல அந்த ஹார்ஸுக்கு சாப்பாடு போடுறது, அப்புறம் நம்மளுடைய புரோட்டகானிஸ்ட் இவன் வந்து கிட்டார் வாசிக்கிறது, ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு ரெண்டு சோல்ஜர்ஸும் ஒரு அதிகாரியும் வராங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுடைய இவன்ட்டை நிறைய க்வெஸ்சன் கேட்காங்க. நீங்கள் நேற்று எங்கே ஸ்டே பண்ணீங்க, எதுக்காக காலையில் சீக்கிரம் கிளம்பி வந்தீங்க, நேற்று ஒரு மர்ச்சன்ட் கூட நீங்கள் வந்து டீ குடிச்சிங்கள அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக விசாரிக்காங்கன்னா அவங்க நேற்று நைட்டு ஒரு மர்ச்சன்ட் கூட டீ குடிச்சிருப்பாங்க, அந்த மர்ச்சன்ட்டை யாரோ அவங்க கழுத்தில் குத்தி கொண்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்காங்க. பிகாஸ் பக்கத்து ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டாக இவங்க கூட டீ குடிச்சிருக்காங்க, அதனால தான் இவங்ககிட்ட நிறைய க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து அந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸும் அந்த அதிகாரியும் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய புரோட்டகனிஸ்ட் இவனுடைய பொருட்களை சேர்ச் பண்ணுறாங்க. ஸோ சேர்ச் பண்ணும் போது அதில் ஒரு கத்தியும் அந்த கத்தியே ரத்தத்தோடையும் இருந்துச்சு. ஸோ இதுக்கு இது கன்ஃபார்ம் ஆயிட்டு, பிகாஸ் அவங்க கத்தியில் குத்தி செத்து போயிருக்காங்க, இவங்களுடைய பொருட்களில் கத்தியும் அந்த கத்தியில் ரத்தமும் இருக்கு. ஸோ ப்ரூஃப் எல்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருந்தாங்க. ஸோ இவங்க ஜெயிலில் இருக்கதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து நம்மளுடைய அவங்களுடைய ஹஸ்பண்ட் அதாவது இவனை வந்து பார்க்க வராங்க. ஸோ ஜெயில் கைதிக்கெல்லாம் கிரிமினலுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்களா, அந்த ட்ரெஸ்ஸில் நம்மளுடைய இவன் வந்து இருக்காங்க. ஸோ இவனும் அவங்களுடைய ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து நீங்கள் தான் இந்த மர்டரை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதை கேட்ட நம்மளுடைய புரோட்டகனிஸ்ட் இவன் வந்து ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. பிகாஸ் அவங்க ஒய்ஃப் கூட அவங்கள நம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளுக்கு தான் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே தான் இவங்க நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபையும் அவங்களுடைய குழந்தையும் இவங்க பார்க்கவே இல்லை. ஸோ ஜெயில் கைதி, ஸோ இவங்களை வந்து அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் படுத்துவாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ஜெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள சைபீரியன் மைன்ஸுக்கு வேலை பார்க்க அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு 26 வருஷம் சைபீரியாலே நம்மளுடைய புரோட்டகனிஸ்ட் இவன் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வயசாயிட்டு, அவங்களுடைய முடியெல்லாம் ஒயிட் கலரில் ஆயிட்டு, அவங்களுக்கு தாடியெலாம் நிறைய வளர்ந்துட்டு, ஸோ அவங்களுடைய முகத்தில் சிரிப்பு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஃபுல்லாக கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஜெயிலுக்கு ஒரு மக்கார் அப்படின்னு ஒருத்தங்க வந்து வந்தாங்க. ஸோ இவங்க தான் முக்கியம் இதில். ஸோ இவங்க வந்து இப்போ அவங்க புதுசாக வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, வால்டமீர் அப்படிங்கிற டவுனில் தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய புரோட்டகானிஸ்ட் இவனும் ரஷ்யாவில் வால்டமீர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒரே ஹோம் டவுனை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களுடைய பேச்சில் என்ன தெரியுதுன்னா, இவன் வந்து ஒரு மர்ச்சண்ட்டை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் இதில் இவனை ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டாங்களே, ஸோ அந்த மர்ச்சண்ட்டை கொன்னது யாருன்னா மக்கார் தான். ஸோ இந்த விஷயம் வந்து நம்மளுடைய இவனுக்கு தெரிய வருது. ஸோ இந்த மக்கார் இருக்காங்களா, அவங்களும் எதுக்காக ஜெயிலுக்குள்ளே போட்டிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஹார்ஸை திருடிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளே போட்டிருப்பாங்க. பட் ஆக்சுவலி அவங்க ஹார்ஸை திருடி இருக்க மாட்டாங்க, அவங்களும் ஒரு பொய் கேஸில் தான் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ என்ன நடக்குன்னா,
இவனுக்கு வந்து இவங்க தான் அந்த மர்ச்சண்ட்டை கொண்டிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருது. பட் இவங்க வந்து பெருசாக எதுவும் காட்டிக்கல. ஸோ இவனுக்கு நைட்டு தூக்கம் வரல. ஸோ என்ன பண்ணுறாங்க, நைட்டு ஜெயிலுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமு இந்த மக்கார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ கைதிகள்லாம் தூங்குறதுக்கு ஒரு ஷெல்ஃப் வச்சுருப்பாங்க, அந்த ஷெல்ஃபுக்கு அடியில் ஒரு டனலை தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை அந்த இவன் வந்து பார்ப்பாங்க. ஸோ மக்காரா தோண்டிக்கிட்டு இருக்காங்க, இவன் வந்து பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்தும் இவன் வந்து அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் கிட்டேயோ இல்லை அங்கே இருக்கிற அதிகாரிகள் கிட்டேயோ சொல்லலை. ஸோ அப்போ வந்து என்ன கிடையாது. ஸோ என்னுடைய வாழ்க்கை வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, உங்களை மன்னிக்கணும்னா அது கடவுள் தான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த உண்மையெல்லாம் யாருக்கு தெரியுது? அவங்க தோண்டினாங்கல்ல, அந்த தோண்டினதை அந்த சோல்ஜர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஜெயிலில் இருக்கிறவங்களாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ மக்காரா வந்து உண்மையை சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய இவனை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்மளுடைய இவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜெயிலேயே இறந்து போயிருந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டோரி. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம எங்கேயாவது யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஸோ இவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.